எதிர்க்கட்சி தலைவர் கூட அந்த திட்டத்தை ஒதுக்கிட முடியாது. உயிரோட்டு உள்ள திட்டம் கொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்ட திட்டம். அதே போல இதே புரட்சி தலைவர் அம்மாவர்கள் 2011 to 2021 வரை அண்ணா திமுக ஆட்சி, கடைசி இருக்கின்ற 4 ஆண்டுகளும் ஒரு மோசமான ஆட்சி என்று என்னதெல்லாம் பத்திரிகை செய்தி திரு ஸ்டாலின் பேசியதாக சிந்தித்து பாருங்கள். 2011 மிந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழகத்தில் எப்படி ஆட்சி நடந்தது? 2011 to 2021 வரைக்கும் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, எப்படி சிறப்பாக செயல்பட்டு என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்மா முதலமைச்சர் இருந்த காலத்திலும் நிறைய திட்டங்களை கொடுத்தாங்க. 2011 தேர்தல் அறிக்கையில என்னென்ன சொன்னார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி காட்டிய தலைவி புரட்சி தலைவி அம்மா. விலையெல்லாம் மிக்சி கிரைண்ட் மின்னுசிறி கொடுத்தோமா இல்லையா? கொடுத்தோம்ல. அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏழை குடும்பத்திலே வந்தவர்கள், நடுத்தர குடும்பத்திலே வந்தவர்கள், தொழிலாளியுடைய மகன், விவசாயியுடைய மகன், விவசாயி தொழிலாளியுடைய மகன் தமிழகத்திலே அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான கல்வி, விஞ்ஞான கல்வி, உலகத்தரத்திற்கேற்ற கல்வி, அப்படிப்பட்ட கல்வி கிடைக்கும் என்பதற்காக அம்மா சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் மடிக்கணினி திட்டம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கொண்டு வரல. அம்மா நிதியை பற்றி கவலைப்படவில்லை, நம்முடைய குழந்தைகளை பற்றி தான் சிந்தித்தார்கள். அதை நம்முடைய குழந்தைகள் எதிர்காலத்திலே சிறப்பாக வாழ வேண்டும், சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும், அவர் படித்து முடித்த பிறகு வேலைவாய்ப்பு அவர்களை தேடி வர வேண்டும் என்பதற்காக, அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக மடிக்கணினி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 52,35,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தாங்க. சுமார் 7,000 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனால் தமிழகத்தில் படித்த அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்கள் திறமையான மனிதர்கள் உருவாக்கப்பட்டான். அதிமுக ஆட்சியிலே திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சியா மோசமான ஆட்சி? கடந்த 4 ஆண்டுகளாக அதிமுக 10 ஆண்டுகாலம் 2011 to 2021 வரைக்கும் அந்த அம்மா மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு 2 மாத காலம் நான் முதலமைச்சராக இருந்த ஆட்சி, இது ஆட்சி.